ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் மாதம் ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார், ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார், மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார், தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார், மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். ஆத்ம காரகன், சரீர காரகன், பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆணி மாதமாகும். சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆணி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆணி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர். இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள். மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள். மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது. தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி. ஆணி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். ஆணி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார். ஆணி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார். ஆணி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆணி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார். மீன ராசி அன்பர்களின் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு செவ்வாயோடு இணைந்து சனியால் பார்க்கப்படுகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் வீண் விரயங்களும் உண்டு. ஆணி 4 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம். எனவே அவர் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மன அமைதி குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. தொழிலில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. ஆணி 11 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும். 4 இடத்தில் புதன் பலம் பெறும் பொழுது கல்வியில் இருந்த தடை அகலும். பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய தொல்லை அகலும். நண்பர்களின் ஆதரவோடு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். ஆணி 12 மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் விடுபடுவதாலும் தனாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வருவதாலும் பொருளாதார நிலை உயரும். கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். ஆணி 28 கடக ராசிக்கு புதன் செல்கிறார். கல்வி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானம் செல்லும் பொழுது பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வரலாம். ஆணி 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அஷ்டமாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம். தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடு ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடும். பொது வாழ்வில் வீண் பழிகள் வரலாம். இக்காலத்தில் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வதே நல்லது.
மீன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் சிறு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீன ராசியினருக்கு பல சலுகைகள் எதிர்பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். லாபம் படிப்படியாக உயர்வதை அன்றாட விற்பனையில் தெளிவாக காண முடியும். நிதி நிறுவனங்களில் உதவி கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு பங்கு சந்தை வியாபாரத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி இம்மாதம் முழுவதும் முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நிலை கொண்டுள்ளன. மீன ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல மாதங்களுக்கு பிறகு இப்போது முதல் முறையாக பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வருமானம் உயரும். இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்களுக்கு லாபகரமான மாதமாகும். அரிய இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மீன ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று விளங்குவதால் பல நன்மைகளை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு பெருகும். மக்களிடையே உங்கள் கருத்துக்களுக்கு தனி மரியாதையும் மதிப்பும் ஏற்படும். பல கட்சியினர் உங்கள் ஆதரவை தேடி வருவார்கள். மீன ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இன்றி நல்லபடியே நீடிக்கிறது. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். உயர்கல்வி தேவையான நிதி உதவிகள் எளிதில் கிடைக்கும். பலருக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி எளிதில் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். அரசாங்க உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. ஜனன கால அடிப்படையில் சிலருக்கு விளை நிலங்கள் வாங்கும் யோகம் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஆடு மாடுகளில் சிறந்த அபிவிருத்தியை அடையும். முயன்றால் சேமிப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. மீன ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் உங்கள் ராசியை சனி பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் மாதம் இது. கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார பற்றாக்குறை அகலும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிது. மீன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் June 15, 16, 20, 21, 26 மற்றும் 27. July 1, 2, 12, 13 மற்றும் 14. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் நீலம். மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் நடராஜர் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.